Hi guys, இன்னைக்கு நம்ம 21 டேஸ் ஸ்கின் கேர் சேலஞ்சோட 5th டே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கின்னுக்கான சூப்பர் டூப்பர் டே தான் இன்னைக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஸ்க்ரப் போட போறோம், ஒரு ஸ்டீம் பண்ண போறோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் மாஸ்க், அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஹைட்ரேட்டிங் அலோவேராவோட அந்த அலோவேராவோட அந்த ஹைட்ரேஷன் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு அப்படின்னா ஸ்க்ரப். ஸ்க்ரப்புக்கு நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போடுறோன்றத நான் சொல்லிடுறேன். ப்ரௌன் சுகர் அண்ட் ஓட்மீல், அதாவது ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து நீங்கள் இந்த மசாலா ஓட்ஸ்லாம் இல்லாமல் நார்மல் பிளெயின் ஓட்ஸாக இருக்குல்ல அந்த ஓட்ஸ். ஸோ இது ரெண்டையும் மிக்சியில் வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும். லைக் நமக்கு வந்து அந்த சொரசொரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் அந்த ரஃபினஸ் அது வந்து இருக்கணும். ஸோ வந்து ரொம்ப அப்படியே பொடியாக்காமல் ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த மாதிரி ஒரு ரஃப்னஸில் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் கேரியர் ஆயில்ஸ் நான் மிக்ஸ் பண்ணுறேன், லைக் கோகனட் ஆயில் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நான் விட்டமின் இ மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஏதோ ஒரு ஆயில் மறந்துட்டேன், ஆல்மண்ட் ஆயில், சாரி ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஹனியும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹனி ஏன் நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா என்னோட ட்ரை ஸ்கின்றனால நான் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப அந்த ட்ரைனஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நான் தக்க வைக்கிறதுக்காக நான் ஹனி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஹனியும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், அண்ட் கோக்னட் ஆயில் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஆயில் செக்ரெட் ஆகிற ஸ்கின்னாக இருந்தால். ஸோ இப்போ இந்த ஓட்மீல் அண்ட் ப்ரௌன் சுகர் என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ்ஃபோலியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிற ரெண்டு இன்க்ரீடியண்ட் வந்து இந்த ரெண்டு தான். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டர்ட்ஸ், டஸ்ட் ஏதாவது நம்ம ஸ்கின்ல உள்ள நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியும் போகாமல் நம்ம ஸ்கின்குள்ள இருக்கிற டெட் செல்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் கூட நம்ம எதுக்கு அந்த ஆயில்ஸ் அண்ட் ஹனிஸ்லாம் ஆட் பண்ணுறோன்னா டூ நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது இவென்ச்சுவலாக வந்து போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ள அந்த போர்ஸ் வழியாக நம்ம ஆட் பண்ணுற ஆயில்ஸும் கொஞ்சம் உள்ளே போகும், அண்ட் ஹனி வந்து டு ரீஸ்டோர் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டீமிங்கில் எப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டீமிங்ஸ் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, ஸ்டீமிங் பண்ணும்போது ஆயிலை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் கேரியர் ஆயில்ஸ் ஆட் பண்ணி நம்ம இன்ஹேல் பண்ணுறது, லைக் ஸ்டீம் எடுத்துக்கிறது, அது ஒரு டைப் இருக்குது. இன்னொரு டைப் தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன். நான் அந்த டைப் வந்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட போகிறேன். அந்த 5 மினிட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், வாட்டர் போய் பாயில் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த ஃபேன்சியான ஸ்டீமர்ஸ் இதெல்லாம் கிட்ட இல்லை, நான் அதை யூஸ் பண்ணவும் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ நான் வந்து நார்மலாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு லைக் வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அதை அந்த பவுலில் போர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ 5 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்க்ரப் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ செட் ஆனக்கப்புறம் நான் அந்த நல்லா ஸ்டீமை வந்து நான் அப்சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டீம் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். நான் பின்னாடி வீடியோவும் இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரப் அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் விடும்போது அது கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகி காஞ்சிருக்கும். ஸோ திரும்ப நம்ம இந்த ஸ்டீம் பண்ணும்போது அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் நம்ம ஸ்கின்குள்ளே போயிட்டு அதை வந்து இன்னும் லைக் லிக்விடியாக மாற்றும். அண்ட் உங்கள் ஸ்கின் நீங்கள் ஸ்டீம் எடுத்துக்கும் போது அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பயங்கரமாக அதில் அப்சர்வ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டீம் வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுங்கள், லைக் ஃபேஸ்க்கு காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், சீரியஸ்லி இது வந்து நீங்கள் நார்மலாக பண்ணுற அந்த ஸ்க்ரப்பு இல்லை தனியாக ஸ்டீம் எடுக்கிறத விட இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பேக் போட்டு லைக் ஸ்க்ரப் போட்டு 5 மினிட்ஸ் ஆனக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் அந்த ஸ்டீம் நம்ம எடுத்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அந்த மாதிரி லிக்விடியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ண போகிறீங்க, லைக் ரொம்ப ஹார்டாக அழுத்தாமல் ஜென்டில் ப்ரெஷரோட நல்லா மசாஜ் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டஸ்ட் என்னென்னலாம் இருக்கோ நம்ம ஸ்கின்ல தேவையில்லாதது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் வந்து நம்ம யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக கான்சென்ட்ரேட் பண்ண ஏரியாஸ், இந்த மவுத் சுற்றி, இங்கே கீழே, இந்த நோஸில், எங்கெல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ்
ஒயிட் டெட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம எங்கே இருக்குது நம்ம ஃபேஸ்லன்றது நமக்கு பார்க்கும் போதே ஓரளவுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா நம்ம கேர் எடுத்து இதெல்லாம் நல்லா நம்ம ரப் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக எல்லாமே ஒய்ப் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பேக் போட போகிறேன். ஸோ இவ்வளோ நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம், இந்த ஸ்டீம் எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து சூப்பராக கூலிங்கான செம்மையாக மாய்ஸ்சரைசிங்கான ஒரு பேக் தான் நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி நான் எடுக்க போகிற சூப்பர் சிம்பிளான ஒரு பேக் என்னென்னா ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான், ஒன்று கர்ட், இன்னொன்று டர்மரிக். டர்மரிக் வந்து நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற டர்மரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அது பிளெயின் டர்மரிக்கா அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் வாங்குகிற பேக்கெட் டர்மரிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அதில் கண்டிப்பாக வந்து கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஒன்று நீங்கள் வெறும் மஞ்சளை கொண்டு போயிட்டு நீங்களே மிஷினில் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லை அந்த மாதிரி யாராவது செல் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆத்தென்டிக்கேட்டெல்லாம் தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி டர்மரிக்கும் யூஸ் பண்ணுவேன், ஆனால் நான் முக்கால்வாசி இந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து வைல்ட் டர்மரிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது தமிழில் அதுக்கு பேர் வந்து கஸ்தூரி மஞ்சள், டக்கு ஞாபகம் இல்லை, கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா இங்கிலீஷில் அதுக்கு பேர் வந்து ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள் அந்த எல்லா ஷாப்ஸ்லையுமே அது கண்டிப்பாக இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 100 கிராம்ஸ் பேக்கெட்டே வந்து 24 ருபீஸ் ஆர் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அந்த டர்மரிக் பவுடரும் கர்டும் நான் மிக்ஸ் பண்ணி நல்லா செம்மையாக ஒரு க்ரீமியாக வந்துடும். அதை வந்து நான் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு எக்ஸாக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தான், ரொம்ப காய விட்டிங்கன்னா திரும்ப அதோட ட்ரை ஆகிடும், ரொம்ப காய விடாமல் எக்ஸாக்டாக அந்த 20 மினிட்ஸில் நீங்கள் போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக கூலிங்காக உங்களுக்கு பாடியில் உள்ள ஹீட்டும் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூல்னஸ் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி சீரியஸாக இன்றைக்கி மார்னிங்லேருந்து செம்ம டயர்டாக கண் வந்து எரிச்சலாகவே இருந்துட்டுருந்துச்சு, இந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு சூப்பர் கூலிங்காக இருந்துச்சு, லைக் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து தீந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு டோனிங் ஐஸ் க்யூப்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணுறேன். சூப்பர் சிம்பிளான டோனர்னால் வந்து ஐஸ் க்யூப்ஸ் தான், அது பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் வந்து எனக்கு வேறு ஒரு டோனர் பண்ணுதா அப்படின்றது தெரியல. உங்கள் போர்ஸ்லாம் சூப்பராக வந்து அது ஷ்ரிங்க் பண்ணும், அதுதான் மெயினாக நமக்கு டோனிங்கில் தேவை. ஸோ சூப்பராக அந்த ஷ்ரிங்க் பண்ணும் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு மெயினாக டோனிங்கில் தேவை. ஸோ ரெண்டு ஐஸ் க்யூப் நான் எடுத்துப்பேன், ஹேண்ட்ஸ்லேயே ரப் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோனிங் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் என்ன போடுறேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸால் நல்லா டோனிங் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் ரப் பண்ணும் போது சில பேருக்கு வந்து ரெட்னஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. கொஞ்ச நேரத்தில் அந்த ரெட்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறனால ஐஸ் க்யூப்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா அது அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொரு டிப் என்னென்னா ஐஸ் க்யூப்ஸை வந்து நார்மலாக யூஸ் பண்ணாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் சுற்றிட்டு யூஸ் பண்ணும்போது உங்கள் சென்சிபிள் ஸ்கின்க்கு அது செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து சூட்டாக இருக்குது. ஸோ அது முடிஞ்சோடனே நான் நேற்று நைட்டு வந்து நான் அலோவேரா தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னென்னு தெரில, லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணதா இல்லை என்ன அப்படின்னு சத்தியமாக தெரில.
எனக்கு திரும்ப அது போடணும் அப்படின்ற. ஸோ ஓகே, நம்ம வந்து முடிச்சக்கப்புறம் எப்படி நம்ம மாய்ஸ்சரைசர் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அலோவேராவே போட்டுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் நான் வந்து இந்த ஸ்கின் கேர் பண்ணுறனால ஓகே நம்ம இன்றைக்கி வந்து அலோவேராவே விட்டுடலாம், நைட்டு மட்டும் நைட் க்ரீம் போட்டுட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் பிளான்ட்டில் இருக்கிற அலோவேரா தான் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் நார்மலாக ரப் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு வரும், திரும்ப வந்து அந்த ஜெல் வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், சும்மா உங்கள் நகத்தால் இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா திரும்ப அதுலேருந்து ஜெல் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கியான ஒரு ஜெல், பட் எனக்கு வந்து இந்த ஸ்டிக்கினஸ் வந்து பிடிக்கும். என் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும்ன்றனால நான் இது வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் நான் இது மாதிரி யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிக் பண்ணிவிட்டு அதில் ஜெல் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் ரப் பண்ணுங்கள். இது வந்து பயங்கர கூலிங்காக இருக்கும், பயங்கர சாஃப்டியாக இருக்கும். நீங்கள் இது போட்டுட்டு சீரியஸ்லி ஒரு மினிமம் ஒரு 1 hour வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்கின், அப்படியே சப்பிளாக சாஃப்டி சாஃப்டியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது அலோவேரா. ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி ஜெல் காலி ஆக ஆக நான் வந்து இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விட்டு இந்த மாதிரி நான் ரப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலோவேரால இருக்கிற அந்த ஜெல் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இது கொஞ்சம் போக போக எப்படின்னா ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து சீரியஸ்லி வந்து இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸ்கின்னுக்கு. நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி டே டைமில் வச்சுட்டு அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஸ்கின் வந்து அந்த என்டையர் ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதும் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் வந்து கிளியர் அவுட் ஆகிட்டே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் அலோவேரா. இது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால இது எனக்கு தெரிஞ்ச எந்த கெமிக்கலும் இல்லை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு அலோவேரா பிளான்ட் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர். அண்ட் சாரி, மறந்துட்டேன், லிப் பாம் மறக்காமல் போடுங்க, பிகாஸ் லிப்புக்கும் வந்து உங்களோட ஹைட்ரேஷன் எல்லாமே தேவைப்படும். ஸோ அவ்வளோதான், டே 4 ஸ்கின் கேர் வந்து நம்ம சூப்பராக நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. லைக் என்னோடய ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. என் ஸ்கின் வந்து சூப்பர் சாஃப்டியாக இருக்குது. ஸோ லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒயிட்டியாக பிரைட்டியாக இருக்கிற ஸ்கின்னை விட எனக்கு ஹெல்த்தியாக ஸ்கின் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. ஸோ இன்றைக்கி என் ஸ்கின் வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து இன்றைக்கி இருக்குது. சீரியஸாக எனக்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, பயங்கர சப்பில் சூப்பராக இருக்குது என்னோடய ஸ்கின். பிகாஸ் ஏன்னா நம்ம கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அலோவேரா யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டஸ்ட்டு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்கின் வந்து சூப்பர் க்ளீனாக இருக்குது. ஸோ அதுவே வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் மறக்காமல் தண்ணி குடிங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஸ்கின் கேர் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது ஒரு ஸ்கின் கேரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.